வணக்கம், நான் உங்கள் கீதா வெங்கடேசன். இன்னைக்கு பலாப்பழ நெய்யப்பம் பண்ண போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Subscribe now and press the bell icon. Never miss an update. அது பண்றதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். பலாப்பழம் நெய்யப்பம் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, பலாப்பழம், பச்சரிசி, வெல்லம், ஏலக்காய், தேங்காய் துருவல், எண்ணெய், கொஞ்சமாக நெய் எடுத்துக்கிறேன். இப்போது இப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? பலாப்பழம், அரிசி, வெல்லம், ஏலக்காய், தேங்காய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு வெறும் மூணு அரைச்சி வச்சுருக்கேன். இங்கே பாருங்க, இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இந்த பணியார பாத்திரத்தை அடுப்பு மேலே வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சிடலாம். கொஞ்சம் ஹீட் ஆன உடனே நெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஹீட் ஆச்சுன்னா நம்மளுக்கு சீக்கிரமாக ஆகிடும். நெய்யும் கொஞ்சமாக எண்ணெயுமாக நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஃபுல்லாக நெய்யிலையும் பண்ணலாம், ஃபுல்லாக எண்ணெயிலையும் பண்ணலாம். நான் கொஞ்சம் வாசனையாக இருக்கட்டும், ஏன்னா வெள்ளை புதுக்க எல்லாத்துக்குமே நம்ம இந்த வாசனைக்கு ஏலக்காய் போடுறோம். குடிச்சவா வெள்ளம் போடுறதுனால சுக்கு கூட போட்டுக்கலாம், நான் போடலை. இப்போது நிறைய நல்ல நெய் வாசனையோடு இருக்குது. இப்போது நல்ல நெய்யெல்லாம் மேலே வந்துட்டுருக்கு, கொப்புளிச்சு வந்துட்டுருக்கு. இது வெந்துடும், இருந்தாலும் இன்னும் சுருக்க வேகணும் அப்படின்னா நம்ம இது ஒரு மூடி போட்டு மூடலாம். ஒரு 5 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும். நம்ம அதுக்கு முன்னாடி கூட ஒரு வாட்டி திறந்து பார்த்துக்கலாம். இப்போ நான் மூடி வச்சுருக்கேன், இப்போது ரெடி ஆகிருக்கும். நம்ம திறந்து பார்க்கலாமா? சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நான் நெய் நிறைய விட்டுருக்கிறதுனால தானாகவே கிளம்பி வந்துட்டு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கம்ம கம்மன் அந்த பலாப்பழம், வெல்லம் வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப நிதானமாக எடுங்கோ, அது கலைஞ்சி கலைஞ்சிலாம் போயிட்டால் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. பாருங்கள், ஜம்முன்னு நெய் தகதகதகன்னு கொதிச்சுட்டுருக்கு. நான் கொஞ்சம் நெய் தான் விட்டேன், அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம். இன்றைக்கோ ஒரு நாள் தானே சாப்பிட்லாம். இப்போ இதெல்லாம் ரெடி ஆகிட்டு நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாமா? இப்போது பலாப்பழம் நெய்யப்பம் ரெடி. இந்த நெய்யப்பத்தை நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, பெல் பட்டனை டச் பண்ணுங்கோ.